வந்தே வந்தேன்னு இருக்குது. துணி எல்லாம் படபடா துவைச்சு காய போடணும் அக்கா. டிவில என்னத்தை சொல்லி அவனு கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரியில் கனமழை மற்றும் மிக அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆகவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். ஏ கடவுளே, கனமழை அதி கனமழையா? எம்மா உருக்க பெஞ்ச போன வருஷம் என்ன மழை, எப்பப்பா திருப்பியும் அப்படிதான் பெய்ய ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை ஆரம்பிச்சிரும் போல இருக்கே. மைனி நல்லா இருக்குதேளா? லட்சுமி வா, லட்சுமி இரு வா. என்ன லட்சுமி, உடம்புகள்லாம் பரவாயில்லையம்மா? ஆமா மைனி, இப்ப பரவாயில்ல. நியூஸ்ல நம்ம கன்னியாகுமரியில நல்ல கனமழை பெய்யணும்னு சொல்லியிருக்கியாவ பத்துக்க. ஒரு வாரத்துக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகப்படாதுன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா நல்ல மழை வர போகு? என்னமோ பூ மாறிக்கு லீவ் விடியாவில எனக்கே தெரியலையே. லீவ் விட்டா நம்ம பிள்ளைகள் மூணு வரும் சேர்ந்து தானே வருவாவ. மைனி வீட்டுல அந்த விறவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் பார்த்து விடுங்க. வெளியே கிடக்கு, பிறகு மழை நேரத்துல ஒன்னொன்னுக்கும் ஓட முடியாது. நான் அப்ப பெய் விறவெல்லாம் எடுத்து உள்ள ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சாதனங்களும் கடையில போய் வாங்கணும். வாங்கிட்டு போறேன் மைனி. என்ன போட்டா? எதுக்கோ வந்தா இல்லம்மா, என்ன விஷயம் சொல்லு. நான் சும்மாதான் வந்தேன் மைனி. அப்புறம் இந்த தீபாவளி கொஞ்சம் பண்டம் செய்து விக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்த்து விடுங்க. ஆமா, வள்ளி வேற கடை திறந்து உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கா. அவ சொல்ல போல கேட்டு செய்யன்னா நாங்க எல்லாம் இருக்கோம் இல்லையா, கூட மாட ஒத்தாசையும் வருவோம். சரி மைனி, அப்ப அவ சொன்ன பிறகு சாதனை எல்லாம் வாங்கலாம் பத்தியெல்லாம். ஆமா, அவ தீபாவளி வெடி வாங்குறதுக்கு போயிருக்கா, வந்திருப்பாள. அப்புறம் உன்னிட்ட பியாசிலையோ? ஆமா, அங்க பயங்கர பிஸியில இருக்கா போல இருக்கு. இப்படி வந்து சொல்லுவாள், அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். அதான் வேற வெள்ளத்தையும் எடுத்து கொஞ்சம் அந்த டார்பால் எல்லாம் போட்டு மூடி எடுத்து வைக்க போறேன் பாத்துடுங்க மைனி. ஒரு சமயத்துக்கு ஓடிட்டு கூட கண்டம் பத்தியெல்லாம். சரிம்மா சரி சரி, லட்சுமி நான் பாத்துக்கிட்டு செய், எதுனாலும் சொல்லு, நாங்க ஓடி வந்துருவோம். சரி மைனி, அப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா மக்களே வந்துட்டீங்களா? அம்மா கனமழை வரும்னு எங்களை லீவ் விட்டாவமா? மக்களே அப்ப பூமாரி எத்தே? பூமாரி எங்க கூட தான் வந்தா, வீட்டுக்கு போயிட்டா? அத்த உங்களுக்கு உடம்பு சரியில்ல, இப்ப பரவாயில்லையாத்த? பரவாயில்ல மக்களே, இப்ப கொஞ்சம் கொள்ளலாம். மைனி என் பிள்ளை வந்திருக்காளா, நான் போயிட்டு வரேன் மைனி. பூமாரி பூமாரின்னு எப்பவும் உன் பிள்ளை நினைப்பாட்டே இருந்தே போ. ஆனா வந்திருக்கா இல்லையா, போய் பிள்ளை கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இரு. எத்தே பூமாரியும் ஹாஸ்டல்ல சும்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? என் பிள்ளை என்ன தேடிட்டா இருந்தா? ஆமா, சாப்பிட வேணா சாப்பிட வரமாட்டா, எல்லாம் ஒரு மாதிரி மறந்த நிலைமையில இருந்தா. போனெல்லாம் பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. லீவ் விட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாமா? சரி மணி, நான் போயிட்டு வரேன். மக்களே வரந்துட்டி மழை வருவான். இந்த கொஞ்சம் போல துணி இருக்கு மக்களே, அம்மா துவைச்சு தரேன், படபடா ரெண்டும் அலசி காய போட்டுருங்க. ஏமா முந்திதான் எங்க துணி எல்லாம் கூடி கூடி இருக்கோம், நாங்க ரெண்டும் போய் போய் அலசுவோம். இப்ப உனக்கு ஒரு ஆளுக்கு துணி அலசதுக்கும் அப்படின்னு யாரும் பத்தலையோ? என்ன டீம் அக்கா, வாஷிங் மிஷின்ல போடணும்னா கொஞ்சம் கூடுனா தானே போட முடியும். எப்ப வாஷிங் மிஷின் வாங்கியிருந்து திருஜியே இவா வணங்க கையில தான் துவைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை படாத பாடுபடுத்துவா, வாஷிங் மிஷினும் வாங்கிட்டியா? ஏட்டி மக்களே என்ன திட்டி பேசுதிய? வா கொஞ்சம் போல துணி இருக்கு, துவைச்சு தந்துருங்க டீம் அக்கா. சரி எடுத்துட்டு வா. எடி பேக் கொண்டு உள்ள வைட்டி. இவ்வளவு நேரம் நான் தானே சுமந்து கொண்டு வந்தேன், இப்போ உள்ள கொண்டு வச்சா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. எனக்கு நான் அந்த கிடக்கட்டு, அழுக்கு முட்டையெல்லாம் ஏத்தி வச்சு கொண்டு வருவான். ஏதோ எனக்கு துணி மாதிரி. மழை வரும்னு லீவ் விட்டாவ, மழையே காணையில பத்தியா? ஆமாமா, லீவ் விட்டாலே மழை வராது, வெயில் தான் அடிக்கும். பாப்போம் மழை வரலனாக்கி எப்படியாவது நல்ல அழகா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்துடணும். சத்தம் போடாத அம்மா வாரா. இங்க பாத்தியா மக்களே, இவ்வளவு துணிதான், படபடா துவைச்சு தந்துருங்க மக்களே. இவ்வளவு துணிதானா? ஏட்டி நீங்க வருவியேன்னு சொல்லிட்டு இந்த பழைய பெட்ஷீட் எல்லாம் துவைக்கவே போட்டிருக்கேன் டி மக்கா. புது பெட்ஷீட் உங்களுக்கு எல்லாம் வாங்கி என்ன போட்டிருக்கேன் மக்களே. நல்ல பிள்ளை இல்லையா, வாங்க மக்களே. நல்லா சொன்ன கேட்டியா, ஹாஸ்டல்ல இருப்போம் போண்டான்னு சொன்னேன், அப்பதான் அம்மையை பாக்கணும்னு ஓடி வந்தா. சரி சரி பேசிட்டு இருந்தே போதும், வாங்க மக்கா, வந்து இந்த துவைச்சு போட்டுரும். சரி வாங்க, வந்ததுக்கு இந்த வேலையா செய்துட்டு போறோம். வெட்ட வலிக்க கூடால, ஒரு நாள் ராத்திரி மெனக்கட்டு போனேனால இவ்வளவு வெடிய நம்மளுக்கு இலவசமா கிடைச்சி. போகாம இருந்திருந்தா பைசா கொடுத்து இதெல்லாம் யாராலமா வாங்கலையோ? இந்த மனுஷன் வெளிநாட்டிலிருந்து வந்த உடனே அக்காளுக்கு மோளுக்கு கொஞ்சம் கொண்டு கொடு, தம்பியா இருக்க மோளுக்கு கொஞ்சம் கொண்டு கொடு, அண்ணனுக்கு மோளுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுன்னு என் உயிரை எடுக்காரம்மா. ஆள் இல்லாத நேரம் அஞ்சாறு முட்டாயையும் எள்ளு போல எதையாவது ஸ்ப்ரேயும் எடுத்து கொடுத்துட்டு பேசாம இருக்கணும். ஐயே இவ வேற வாராளே, நானே கஷ்டப்பட்டு ஒரு நாள் என் உறக்கத்தை தியாகம் பண்ணி இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி இவளுக்கு ஒன்ன கொடுக்கறது என்கிட்ட எங்கம்மா இருக்கு? இவன் வாரவன்சனி என்னம்மா,
வீட்டுக்கு வாயா, ஒரு பிடிச்சு ஓரத்தை நட்டு போ. இல்ல ஏன்னா வீட்டுக்கு அருவியே வந்திருக்கவ, உங்களை எல்லாம் காண இல்லையே. அதான் வந்து பாத்துட்டு போலாம். கொஞ்சம் போல சாக்லேட் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தவ, வேற ஒண்ணுமே வாங்கிட்டு வரல பாத்துடுங்க. அதான் தந்துட்டு போலான்னு வந்தேன். என்னது செல்வே வந்திருக்கானா தீபாவளியோட வாரேன்னு சொன்னா? ஆமா, அவி அரபி ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே லீவு கொடுத்துட்டாவளாம். அதான் வந்தாவ, திடீர்னு வந்தாவளா. உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாவ கதவெல்லாம் பூட்டி கிடந்து. அதான் இப்ப மாதிரி அக்கா வந்திருக்கியாவளான்னு வந்து பார்க்க வந்தேன். அக்கால காணையில அக்கா எங்க போயிருக்கியாவத்தான்? அவ எங்க மாடு மேய்ச்ச போனானே தெரியல. பிள்ளையும் காணையில, பிள்ளையும் காணையில, அவளையும் காணையில. நான் வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். சரி எங்கேயாவது வீடு விடா போய் தர்மம் பறக்க போயிருப்பா வந்துருவான்னு பார்த்தா அவளை காணவே இல்லை. மனுஷா சர்மம் பறக்கிட்டா தெரியணும். உன கண்ணுல நம்ம பட்டம், இந்த ரெண்டு பட்டாசையும் அவ கையிலயே கொடுத்துருவான். வாடி ஒழிச்சு விடுவோம். சரிம்மா, நான் வாறேன் செல்வத்தை பாக்கிறதுக்கு. சரி அத்தா. உங்க யாரையும் காணாத உடனே வீட்டு திண்ணையில வச்சிருந்தேன். அது பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். அன்னைக்கு அந்த காலத்துல டைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்னுகிட்டு நல்ல அரசாங்க உத்தியோகத்துல இருந்த பொம்பளையில எல்லாம் எனக்கு வந்து, நான் வீட்டோட இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு நமக்கு ஒருத்தருக்கு வேலை இருந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு வந்த சம்பந்தத்தெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒரு காவாலி தெருநாயை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா அப்பப்ப தெருல ஓடி ஓடி போயிருவு. நீ வரட்டு, கைய காலை முறிச்சு அடுப்புல வச்சிருக்கேன், என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சிருவா. என்ன செய்யுதுக்கு? எப்படா கொண்டு வந்த வெடிய அழகா ஒளிச்சு வச்சாச்சு. எட்டு எரும மாடு தடி மாடு, எங்க போய் ஊரை சுத்திட்டு இப்ப வந்து இருக்கிற? என்னது ஊரை சுத்திட்டு வந்து இருக்கேனா? ஓய் என்ன நினைச்சிட்டு இருக்கிய? நான் இங்கதானே இருக்கேன். கதவை ஒழுங்கா தள்ளது கூட தெம்பு இல்லாம லேசா தட்டி பாத்துக்கிட்டு நீங்க அங்க போய் முன்னால கிடந்து உறங்கினால எனக்கு தெரியும். அவ்வளவு வீக்காவா இருக்கேனா? சரி சரி, செல்வம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் போல இருக்கு. நான் அதுல சாக்லேட் இருக்கு, எடுத்து பிள்ளைய கொடு. செல்வம் வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் கொண்டு வரதுதான் போனானா? வேற துணி மணி நகை நட்டு ஒண்ணும் கொண்டு வரலையா? ஏட்டி செல்வம் துணிமணி நகை நட்டெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு அவன் பிள்ளைக்கு வாங்கிட்டு வருவான். உனக்கு என்னட்டி அந்த அக்கறை? இல்ல, சொந்த அண்ணனுக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன், அண்ணனுக்கு பிள்ளை இருக்குது. ஒரு கிராமுக்கு நல்லா கொண்டு வருவாமா, நல்லா கொண்டு வருவாவ. ஒரு பவுன் இனி 2 லட்சம் ரூபாய்க்கு போகுமா? ஐயோ, நான் எப்படி இத நகையெல்லாம் வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. தொடங்கிட்டா இனி நின்னவனாக்கி திரு நாடகம் தான் நடக்கும். பெயரும் அவர் அப்புறம் போனோடனே நல்ல ஒரு இடத்துலயா வச்சிடணும் வெடிய. நேரம் வேற இருட்டுவு, மழை வேற வாரையும் வரங்குவு. நேரத்துக்கு படுத்து உறங்குவோம். எப்பா என்ன அசதியா இருக்கு, ராத்திரி முழுக்க ஒரு கண்ணுக்கு உறங்கலாமா? எரும மாடு எரும மாடு, வந்தா கிடந்து உறங்கியா. கட்டில்ல போய் படுக்கக்கும் அவளுக்கு ஏழு இல்லாமல போயிட்டு. சரி நீ இந்தால கெட, நான் போறேன். என்னது அடுப்பங்கரையில உள்ள பைப்ப ஆஃப் பண்ணாம வந்துட்டாரோ? தண்ணி பாஞ்சி வருது. எம்மா வீடு முழுக்க தண்ணி, எம்மா மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணி, அம்மா வீட்டுக்குள்ள. ஐயோ ஐயோ, எம்மா கொதவளைய நெருக்கும் அம்மா தண்ணி. ஏட்டி சீக்கிரம் வெளிய வாட்டி பெயிருவோம். டி வந்துரு, உயிரை காப்பாத்திட்டு ஓடி பெயிருவோம். டி வந்துருட்டி. ஐயோ ராப்பகலா, நான் முழிச்சு இருந்து வாங்கின 10,000 ரூபாய் மதிப்புள்ள வெடியை எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ அதெல்லாம் குவிந்து போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? ஏட்டி நான் செல்வத்துக்கு வீட்டுக்கு போறேன், வந்துருட்டி. ஏட்டி வந்துரு.